வணக்கம் இன்டர்செக்ஸ் இதை பற்றி நம்மளில் எத்தனை பேருக்கு தெளிவான புரிதல் இருக்குது ஏன் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்டர்செக்ஸ் பற்றின பல விஷயங்களை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு வினோரா டைம்ஸ்

திருநாம்பே திருநங்கைகள் பற்றி பேசின அளவுக்கு நம்ம இந்த இன்டர்செக்ஸ் பர்சன் பற்றி அதிகம் பேசுறது இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்களுடைய உணர்வுகளை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மனிதம் வேணும்னு சொல்லலாம் உணர்வு ரீதியான மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்போ நமக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்ல முடியாது இன்னும் இன்டர்செக்ஸாக இருக்கிற பெண்கள் தங்களுடைய வழிகளை பகிர்ந்துக்கவோ தன்னை இப்படி தான் அடையாளப்படுத்திக்கவோ வெளியில் வரல அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தான் ஆண்களே கொஞ்சம் தைரியமாக வெளியில் வந்திருக்காங்க ங்க டாக்டர்ஸ்களுக்கும் இது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிரமமான தான் ஆனால் இதை எப்படி ஒரு ஆண் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கே நம்மளால் தீர்வு காண முடிகிறதில்ல இதில் பிறப்பிலேயே பிரச்சனை அப்படின்னா அது அவங்க எப்படி கடந்து ஒரு சாதாரணமான மனிதன் வாழ்கிற வாழ்க்கைக்காவது தன்னை தயார்படுத்தி இருப்பாங்க இதனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இல்லை அந்த மனநிலைமைக்கு தள்ளப்படுறவங்க அதிகம்தான் சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலாக ஃபீமேலா அப்படின்றத பற்றினே சரியான புரிதலே நமக்கு இருக்காது எம் போடுறதா எஃப் போடுறதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே நமக்கு இருந்திருக்கும் அந்த வயசில் என்ன பெரிய மெச்சூரிட்டி இருந்திருக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கு பீரியட்ஸ் ஆகிறப்போ அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோ அந்த குழந்தைக்கு தெரியுமா இல்லை அந்த குழந்தை போய் தான் நாப்கின் வாங்குமா இந்த மாதிரி இவங்க பல பிரச்சனைகளை கடந்து வெளியில் வந்தாலும் இந்த சமூகத்தில் அறியாமையோடு இருக்கிற மனிதர்களால் துன்ப படாம எப்படி இருக்க முடியும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்களினால் ஏற்பட்ட தவறுகள் போன்ற பல பிரச்சனைகளால் பலரும் வீட்டை விட்டே வெளியில் பெற்றதில்லை அதனால தான் இந்த சமூகத்துக்கும் இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விதான் எழுதே தவிர எப்படி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் சக மனிதர்களாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்லை இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு உறுப்பு தேவையில்லாமல் இருக்குது அதனால் எந்த யூசமே இல்லை அப்படின்னா நம்ம சர்ஜரி மூலமாக அந்த உறுப்பை அகற்றிட்டு கொஞ்ச நாளில் ஆகிடுவோம் ஏன் டிரான்ஸ்ஜெண்டரே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் சர்ஜரியே பண்ணிப்பாங்க ஆனால் இன்டர்செக்ஸ் பீப்புள் சர்ஜரி பண்ணாலும் இருக்கிறத விட அதிகமான பிரச்சனைகளை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிடங்களுமே வழிகளோடு தான் இருந்திருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பர்சன்ஸ் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது யார் கூடயும் உடல் ஈடுபட முடியாது ஆனாலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகாமலும் இவங்களால இருக்க முடியாது தன்னோட பிரச்சனைகளை வெளியில் சொல்ல தயங்கிறதுக்கு பின்னாடி பல நிராகரிப்புகள் பல விளைவுகள் இருக்கலாம் வெளியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் இயற்கையாக நடக்கக்கூடிய பல உடல் உபாதைகளை கூட கண்ட்ரோல் பண்ணி வச்சு அதன் மூலமாகவும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அவங்க தூங்காத இரவுகள் எத்தனையோன்னு சொல்லலாம் தேர்வு தேடியே வாழ்க்க போகிறப்போ விளைவுகளை எண்ணி தனிமையில் வாற்ற நிலைமை இருக்கும் உடல் இழப்புகளும் அதாவது தாடி மீச முடி உதறது உடலியல் மாற்றங்கள் அடிக்கடி காய்ச்சல் தைராய்டு மலேரியா உடல் மரத்து போகிறது தூக்கத்துக்கு அவஸ்தைப்படுறது தான் கஷ்டப்படுறதும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ற குற்ற உணர்வு சாதாரண மனிதன் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத நிலைமை ஒரு குழந்தை கஷ்டப்படுறத எப்படி பெற்றோர்கள்னால ஏற்றுக்க முடியும் அந்த பெற்றோர்கள் அதை நினச்சி தினமும் கஷ்டப்படுறப்போ இதையெல்லாம் தாண்டி அவங்க வெளியில் வர்றப்போ அவங்கள உதாசீனப்படுத்துறது அப்படின்றத விட வேற என்ன பாவம் நம்ம செஞ்சிட முடியும் உடலியல் மாற்றங்களை யாராலும் இப்படி தான் அப்படின்னு கணிக்க முடியாது நம்ம உடலை பற்றி நமக்கே முழுசாக தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கண்டிப்பாக நமக்கு விழிப்புணர்வு வேணும் எதுக்காக அப்படின்னா இது நமக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக யார் இவங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்காம நம்மளுடைய தோழர்கள் தான் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வர்றதுக்காக நம்ம பல விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு நாளைக்கு நம்ம வீட்டிலேயே யாரோ ஒருத்தர் கஷ்டப்படலாம் எல்பி ஐஏபி மக்களை நம்மளும் புரிஞ்சுக்க முன் ஆதரவு கொடுப்போம் எல்பி என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இணைந்தே இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்